புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சையில் இருக்கும் நோயாளிகளுக்கு ரெம்டெசிவிர் மருந்தை வெளி மருந்தகங்களில் வாங்க சொல்வதாக புகார் எழுந்துள்ளது. கொரோனா சிகிச்சைக்கு ரெம்டெசிவிர் மருந்து பிரதானமாக இருக்கும் நிலையில் இந்த மருந்தை வெளி மார்க்கெட்டில் விற்கக்கூடாது என புதுச்சேரி அரசு எச்சரித்துள்ளது. மேலும் அரசு பொது மருத்துவமனைகளில் போதிய இருப்பு உள்ளதாகவும் புதுச்சேரி அரசு விளக்கமளித்திருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கும் கொரோனா நோயாளி ஒருவருக்கு ரெம்டெசிவிர் மருந்து இல்லாததால் அதை வெளியில் வாங்கி வர சொல்லியதாக புகார் எழுந்துள்ளது. நம்ம தெரிஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா உறவினர் வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க, கோவிட் பாசிட்டிவ் சொல்லி அட்மிட் ஆயிருக்காரு. இந்திரா காந்தி ஹாஸ்பிட்டல் வந்து அது இல்லைன்றாங்க, வெளியே வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. வெளியே எல்லா மெடிக்கல் ஸ்டாஃப்லயும் எங்க போய் கேட்டாலும் அது எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் நீங்கள் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்றவங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ்ன்ற கேண்டிடேட்டுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். இது கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கிடைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கு.